ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம ரீசன்ட் டேஸாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஃபண்டமெண்டலாக அந்த பங்கை எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிற வரைக்கும் பார்த்துட்ருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாம் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஒரு பங்கில் செக் பண்ணணும், ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் Chapter-39 ஒரு பங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நாம் எப்படி செக் பண்ணணும், ஏன் செக் பண்ணணும், எங்கே போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். பிகினர்ஸ் சாப்டரை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் அந்த பிளேலிஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை ஜஸ்ட் பிகினர்ஸ்க்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். சரி, ஒரு கம்பெனியை நான் நிர்வாகம் செய்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி குவார்ட்டர்லி வைஸ் அல்லது ஆனுவல் வைஸ் வந்து நான் கம்பல்சரி அந்த கம்பெனியில் எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நான் என்னென்ன மாதிரியான பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நான் பர்ச்சேஸ் பண்ணது எந்த அளவுக்கு சேல் ஆயிருக்கு, நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கேன், ஸோ ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, எக்ஸ்பென்சஸ் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, அந்த தொழிலை வச்சு நான் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தொழில் பண்ணி அது மூலியமாக என்ன லாபம் வந்திருக்கு, அதுக்கு நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர், போன ஆன்வலை விட இந்த ஆன்வல் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கம்பல்சரி ஒவ்வொரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மெயிலோ அல்லது அவங்களுக்கு போஸ்ட்லேயோ அல்லது என்எஸ்சி பிஎஸ்சி சைட்டில் இருந்தோ எடுத்து செக் பண்ணிப்பாங்க, அந்த கம்பெனி அப்லோட் பண்ணி கொடுத்துடுவாங்க. செபி வந்து இதெல்லாமே வந்து கண்காணிப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து அவங்க கரெக்டாக கம்பல்சரி கொடுக்கணும். இது நாட் ஃபார் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஒவ்வொரு தொழில் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா கூட, ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் வச்சுருந்தா கூட அவங்க கம்பல்சரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கணக்கு எடுத்தே ஆகணும். அப்போ தான் அந்த தொழில் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால வந்து கண்காணிக்க முடியும். ஸோ ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சு பண்ணுறவங்களுக்கே அப்படின்னா கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கம்பல்சரி பண்ணியே ஆகணும். ஸோ நாம் ஆஸ் அ இன்வெஸ்டராக ஒரு ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாக நம்ம பை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அடுத்து அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி அனலைசஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வரோம். ஸோ இப்போ ஒரு இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா, இதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஆங்கிளில் இருப்பாங்க. ஒன்று தயாரிக்கிறவங்களோட பார்வை, இன்னொன்று அதை பயன்படுத்துகிறவங்களோட பார்வை. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளில் நாம் கம்பல்சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகுனா, லெஜர் என்ட்ரி, மிஷின் பில்ஸு, ரெசிப்ட்ஸு, டேலிஸ், இன்வோல்ஸ், அவுட்ஃப்ளோஸு, ஆடிட்டிங், அதுக்கப்புறம் இது எல்லாமே அவங்க இன்ஃப்ளோ பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த இன்வால்வ் ஆவாங்க. இதெல்லாமே அவங்க பதிவு செஞ்சு தான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் அ நாம் அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நாம் எந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து இப்போ அசோக் லேலேண்ட் ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாக பை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ நான் வந்து இது நான் ஏன்னா இது ஒரு ரீசன்ட் டேஸில் நல்ல ஹை போயிருக்கு. ஸோ ஒரு 110 ரூபாய்க்கு மேலே திரும்ப இந்த பங்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கலாம் உங்களுக்கு எடுத்துட்டேன். March 14 ப்ரீவியஸ் இயர்ஸும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீசன்ட் 5 இயர்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த கம்பெனி அந்த ஸ்டாக்கோட இன்கம் எவ்வளவு, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஸோ கிராஸாக எவ்வளவு, டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறமா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நெட்டாக எவ்வளவு, ஸோ ஆப்ரேட்டிங் ரெவென்யூஸ் எவ்வளவு, டோட்டல் ஆப்ரேட்டிங் ரெவென்யூ எவ்வளவு, அதர் இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் அசோக் லேலேண்ட் கம்பெனி அப்படிங்கிறது அவங்க வந்து மெட்டீரியல்ஸை வாங்கி தயாரிக்கிறாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ இது மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், பேங்க்னா அது வேறு, அடுத்து வந்து ஐடினா வேறு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. நான் இப்போ அசோக் லேலேண்ட் அப்படிங்கும் போது ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வேறு இடத்துல வாங்குவாங்க. ஸோ அப்போ அவங்க எக்ஸ்பென்சஸில்
காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, எவ்வளோக்கு வாங்கினாங்க, எவ்வளோ அது ட்ரேட் ஆயிருக்கு, அதில் அவங்க டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க, எம்ப்ளாயிக்குன்னு என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்க்கு அவங்க பெனிஃபிட் கொடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்க நல்லா வேலை செய்வாங்க. லைக் போனஸ் கொடுக்கறது, அந்த போனஸ் அந்த மாதிரியான கணக்குகள் அவங்க எல்லாம் டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஃபினான்ஸாக காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு, அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, டோட்டல் இன்கம் எவ்வளவு, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஃபோர் எக்ஸ்போஷன், அதாவது பிஃபோராக அவங்க டேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, லாஸ் எவ்வளோ வந்திருக்கு, கரண்ட்டாக எவ்வளோ டேக்ஸ் பண்ணியிருக்கு, டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அடுத்து முக்கியமானது அதர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து அவங்களோட நெட். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், இங்கே வந்து 2017 இன்கம் வந்து 21,054, 2018 இன்கம் 25,810. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். ஆஃப்டர் நெட்டு எல்லாம் போக டோட்டல் ரெவென்யூ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போதும் அதுக்கு முதல் வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நல்ல க்ரோ ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த பங்கு வந்து நல்ல ஒரு ஹை கொடுத்துருந்தது ரீசன்ட் டேஸில். இப்போ இதை வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா அந்த கம்பெனி வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்தே இந்த கம்பெனி க்ரோ ஆயிருக்கு. 2014 10,000 crore ரெவென்யூ கொடுத்த இந்த கம்பெனி 2018 வித்தின் 4 இயர்ஸில் 2.5 மடங்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த ரெவென்யூ நமக்கு காட்டுது. அடுத்தது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 crore இருந்த 2014 இருந்தது இப்போ 24,000 crore மேலே எக்ஸ்பென்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்க வந்து ஒரு க்ரோயிங் போயிட்டுருக்கு. அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, மெட்டீரியல்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதிலேருந்து செக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கும் போது இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸு நெட்டாக வந்து டோட்டலாக இப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கும் இன்கம் எல்லாம் போக 2,230 crore மேலே ப்ராஃபிட் லாஸ் பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் இயர் ஆன் இயர் நல்ல ஒரு க்ரோயிங் தான் சொல்லலாம். 2014 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த பீரியட் 29 crore மேலே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 334, 389, அப்புறம் 2017 1,223, அதுக்கப்புறம் 1,562. ஸோ இதுவும் வந்து அந்த கம்பெனியில் ஸ்ட்ராங்காக இருக்கு. அடுத்தது அதர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க. ஸோ இயர்னிங் பர் ஷேர் எவ்வளவு, அப்புறம் வந்து ஈக்விட்டி ஷேர் டிவிடெண்ட் எவ்வளவு, டேக்ஸ் ஆன் டிவிடெண்ட்டு, ஈக்விட்டி டிவிடெண்ட் ரேட்டு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு பங்குலையும் செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, 2014 இருந்து இந்த பங்கு ஈக்விட்டி ஷேருக்கு டிவிடெண்ட்லேருந்து இபிஎஸ்லேருந்து எல்லாமே நல்ல ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டு தான் வருது. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணணும். ஸோ நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னா, டெக்னிக்கலாக அந்த ப்ரைஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த பங்கை நம்ம வாங்கலாம். ஸோ அசோக் லேலேண்ட் பற்றி நிறைய பேர் கேட்டதுனால நான் அசோக் லேலேண்ட் ஸ்டாக்கை இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டேன். ஸோ 114 ரூபாய்க்கு போகும்போது அந்த இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், Q3 ரிசல்ட் வரும். Q3 ரிசல்ட் வச்சு நாம அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு நாம அந்த ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி தான் லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கிற இன்னும் நுணுக்கங்கள் எல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. நாம கம்ப்ளீட்டாக ஃபண்டமெண்டல் சாப்டர் மொத்தத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பங்கை டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து லைவாக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நாம பேலன்ஸ் ஷீட்னா என்ன, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இதை பத்தின சந்தேகங்கள், இதை பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்தும் உங்களோட ஒவ்வொரு கேள்வியும் தான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இப்ப நான் இந்த வீடியோல மிஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா கொடுத்துருப்பாங்க அப்படிங்கறத தியரிட்டிக்கலா இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது த ரெவென்யூ ஆஃப் த கம்பெனி ஃபார் த கிவன் பீரியட், ஏர்லியா குவார்டர்லியா என்ன ரெவென்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் என்ன ஜென்ரேட் ஆயிருக்கு, டாக்ஸ் என்ன ஆயிருக்கு, டிப்ரிசியேஷன் நடந்திருக்கா, அதே மாதிரி த ஏர்னிங் பர் ஷேர் நம்பர் இதெல்லாம் தான் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அங்க ப்ராக்டிக்கலாவே பார்த்துட்டோம். ஸோ இதை பத்தின மேலும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல கொடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தமிழ்
தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல்ல போடுற அடுத்தடுத்த வீடியோஸை உங்களால உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.